ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஏபியா டைம்ஸ். எப்பா சும்மா தாரு மர டெட்பூல் அண்ட் வூல்வரீனுக்கான செகண்ட் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வெறித்தனமாக இருந்துச்சு. நிறைய விஷயத்த சொல்லியிருக்காங்க. நிறைய கேமியோஸ் இந்த படத்தில் இருக்க போகுது. லைக் ஜெயின்ட் ஆட்மனோட ஸ்கல்ல பார்த்தீங்களா, இது சும்மா டீசர் தான், மெயின் பிக்சர்னு நிறைய இருக்க போல. அதே மாதிரி நம்ம கேட்ட எல்லா விஷயத்தையுமே மார்வல் பண்ணிட்டு இருக்காங்க போல. வூல்வரீனுக்கு ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் வேர் பண்ணால் அதை காமிக்கு கரெக்டாக மாசாக இருக்கும்னு நம்ம நினச்ச மாதிரியே அதையும் தெளிவு பண்ணிட்டாங்க. ஸோ ஓவராலாக டீசரில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் டீஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன விஷயத்தெல்லாம் காமிச்சிருக்காங்கன்னு மொத்தமாக பார்த்தலாம். ஸ்டார்டிங் வித் நம்ம வூல்வரீனை கனடாவில் இருக்க ஒரு பார்ல காமிச்சிருப்பாங்க. எப்படி கனடாவா இருக்கும்னு கேக்குறீங்களா? ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி வந்து நிறைய செட் இமேஜஸ்ல நம்ம டெட்பூல் நிறைய கனடா ஜோக்ஸ் பண்ற மாதிரி டீஸ் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, வூல்வரீன் கனடாவை சேர்ந்த ஒருத்தர் தான், சோ அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, இந்த வூல்வரீன் அந்த உலகத்தை காப்பாத்த தவறிட்டான்னு சொல்லி டிவியை அவனுக்கு சென்ட் பண்ணிட்டாங்கன்னு ரொம்ப கவலையோட இருப்பான். இது எப்படி அவன் லோகன்ல செத்தான் அப்படின்னு அந்த வருஷன சொல்ல வரல. மேபி இது ஒரு வேற ஒரு ஸ்டோரி டீஸ் பண்ணதுன்னு நான் நினைக்கிறேன். லைக் அந்த ஒரு காரணத்தினாலதான் இந்த பார்ல வந்து குடிச்சு குடிச்சு அங்க இருக்கிற பார் டெண்டரே இனிமே நீங்க வராத, உனக்கு இங்க வர பர்மிஷன் இல்லைன்னு துரத்தி விடுறான். அண்ட் அப்பதான் நம்ம டெட்பூல் அவரோட நியூ டிவி சூட்ல என்ட்ரி கொடுத்து அவருக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்கும்போது வூல்வரீன் இன்ட்ரெஸ்டடாவே இல்லைன்னு சொல்லும்போது உடனே ரெண்டு பேரும் அவங்கவுங்க வெப்பன்ஸ் எடுத்துப்பாங்க. லைக் வூல்வரீன் என்னோட கிளாஸ் ஓபன் பண்ண டெட்பூல் அவன் கன்னை எடுத்து வூல்வரீன் நெத்தியிலே வைக்கிறான். அப்போ அந்த லெட்டர் நோட் பண்ணி பார்த்தீங்களா, ஸ்மைல் ஃபார் த ஃபிளாஷ்னு இருக்கும். ஸோ டெட்பூலோட கன் ஸ்பார்க்கை தான் அவர் இங்கே மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் இதே இடத்துல தான் வூல்வரீன் நான் இதுக்கெலாம் ரெடியாக இல்லை லேடின்னு சம்திங் அந்த மாதிரி சொல்கிறது மூலிமா ஏற்கனவே இந்த படத்தில் லேடி டெட்பூலோட கேமியோ இருக்க போகுதுன்னு நிறைய விஷயம் போயிட்டு இருக்கு. ஈவன் நான் கூட நேற்று ஒரு ஷார்ட்ஸ் மேக் பண்ணி போட்டிருப்பேன். அதுபடி பார்க்கும்போது அந்த ஒரு வேரியண்ட்டை தான் நம்ம வூல்வரீன் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நம்ம டெட்பூல் இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு வூல்வரீனை கேரி பண்ணிட்டு போறாரு. அண்ட் அப்பதான் அவங்க ரெண்டு பேருக்குமே ஃபைட் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி விஷயத்தை டீஸ் பண்ணிருக்காங்க. லைக் டெட்பூலோட கன் பாயிண்ட்டை வூல்வரீன் நெத்தியில வாங்கி ஸ்மைல் பண்றாரு. ஐ மீன் ரெடி ஆகிட்டாரு ஃபைட் பண்ண அப்படின்றத கிளியர் பண்றாங்க. அண்ட் மார்வல் ஸ்டுடியோஸோட லோகோ கூட முன்னாடி இருந்ததுக்கு இப்போ சேஞ்ச் பண்ணிட்டாங்க. எஸ் பிகாஸ் இது டெட்பூல் அண்ட் வூல்வரீனுங்க, அவ்வளோதான் ரீசன். அண்ட் இந்த சீன் தாங்க முன்னாடி நம்ம நிறைய செட் வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம், டெட்பூல் அண்ட் வூல்வரீன் இந்த வைட் பிளானட்ல ஃபைட் பண்ணுற மாதிரி. அதை ரொம்ப டீட்டெயிலாகவே இந்த ட்ரெய்லர் டீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, பின்னாடி ஃபாக்ஸ் லோகோ பிரேக் பண்ணி வாயில் போட்டிருக்கிறது மூலிமா ஃபாக்ஸை டோட்டலாக ப்ரூவ் பண்ணிட்டு மறுபடியும் எலக்ஸ்மன் கேரக்டர் ரீகாஸ்ட் பண்ண போகிறத சிம்பாலிக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம வூல்வரீன் ரிலேட்டடாக எப்படியோ டிவியை குள்ள கூட்டிகிட்டு வந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் நிறைய ஷார்ட்ஸில் வூல்வரீனை டிவியை வேலை கூட்டிட்டு வர பட்டமாக தான் காமிச்சிருக்காங்க. அண்ட் நம்ம டெட்பூலோட ஃப்ரெண்ட்ஸை இழந்துட்டு இருக்காரு அப்படின்றத அந்த விஷயத்தை சரி பண்ண டெட்பூல் வூல்வரீன் கிட்ட ஹெல்ப் தேடி வந்திருக்காரு. பட் எதனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸை ப்ரூவ் பண்ணப்படுறாங்க, மேபி டிவியை வாழையா இல்லை படத்தோட வில்லன் கெசாண்ட்ரா நோவாக்கும் இதில் சம்மந்தம் இருக்கான்னு தெரியல. பட் டெட்பூல் வூல்வரீன் கிட்ட என்னோட ஃபேமிலியை சேவ் பண்ண சொல்லி ஹெல்ப் கேட்குறாரு. லைக் அவரோட பயாலஜிக்கல் ஃபேமிலி கிடையாது, அவராக தேடிக்கிட்ட ஃபேமிலி தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் இதே சமயத்தில் தான் நம்ம டெட்பூல் அவரோட உலகத்தை சேவ் பண்ண தவறிட்டதை காமிச்சிருப்பாங்க. பட் எதனால எப்படி அது நடந்தது அப்படின்றத அவங்க மூவியில் கிளியராக அவங்க பேக் ஸ்டோரி மூலமா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் டிவியில் கூட அவர் ஒரு ஃபெயிலியரை தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஈவன் ஒரு சின்ன மாண்டேஜில் வூல்வரீன் அவரோட எக்ஸ்மென் உலகத்தில் நிறைய கிரேவியர்ட் பக்கத்தில் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் இது எல்லாமே அவரோட உலகத்தில் இருக்க எக்ஸ்மென்ஸோட சாவாக கூட இருக்கலாம். அண்ட் இந்த ஷார்ட்டில் டெட்பூல் அண்ட் வூல்வரீனுக்கு நடக்கக்கூடிய அந்த ஃபைட் சீக்வன்ஸை எக்ஸ்டெண்டடாக காமிச்சிருப்பாங்க. லைக் முன்னாடியே நம்ம லீக்டு செட் வீடியோஸில் பார்த்த மாதிரி இங்கே அதை கொஞ்சம் இன்டென்ஸாக சூப்பராக பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் என்ன ஒரு மேட்டர்னா, ரெண்டு பேர்ட்டையும் இன்க்ரெடிபிள் ஹீலிங் ஃபேக்டர் இருக்குது, ரெண்டு பேர்ட்டையுமே அடமண்டி வெப்பன்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டு பேர் எவ்வளோ ஃபைட் பண்ணாலும் டக்கு டக்குன்னு ஹீல் ஆக போகிறாங்க. மேபி என்னடா இது ஃபைட் ரொம்ப நேரம் போகுதுன்னு அவங்களா ஓகே போர் அடிக்குதுன்னு நிறுத்த போகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் நம்ம டெட்பூல் வழக்கம் போல் ஃபோர்த் வாலை பிரேக் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு சீனை பண்ணியிருக்காரு. லைக் வூல்வரீனை பார்த்து, ஆமாம் உனக்கு என்ன பிரச்சனை போகுது, நீயே சொல்ல போறியா இல்லாத ஃப்ளாஷ்பேக் பர்சன் ப்ளே பண்ணுவாங்களான்னு பக்காவாக அந்த மூவியோட கான்செப்டே கலாச்சிருக்காரு. தலைவன் அடங்கவே மாட்டான் போலயே. அண்ட் இந்த ஷார்ட்டில் வர இடம் எங்கே நடக்குதுன்னு தெரியல, வைட் பிளானட்ல நடக்குதா இல்லை இன்னொரு எத்தனை நடக்குதான்னு கிளியராக தெரியல. பட் நம்ம வூல்வரீனோட லுக்கை ஸ்லீவ்லெஸ்ஸாக காமிச்சிருக்காங்க, காமிக் அக்யூரேட்டா. அது மட்டும் இல்லை, ஹெல்மெட் கூட வியர் பண்ணல. மேபி மூவியோட மிட்ல இந்த மாதிரி நடக்கலாம், அதிகமான வாய்ப்பு இருக்கு. அண்ட் பேக்ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா காப்பர் ஹெட்னு ஒரு வேர்ட் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அண்ட் இது ஆக்சுவலாக டேர்டெவில் மூவியில் இந்த விஷயத்தை காமிச்சிருப்பாங்க, அந்த ஒரு விஷயத்தை தான் இங்கே டீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஷார்ட்ல நம்ம டெட்பூலோட கையில் இருக்க கண்ணை பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர்ல இருக்கும். பட் இது ஆக்சுவலாக எங்கே நம்ம டெட்பூலுக்கு கிடைச்சிருக்கும்னு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிவியோ டெட்பூலோட மற்ற வெப்பன்ஸ் அப்கிரேட் பண்ண மாதிரி தான் இந்த கண்ணை அப்கிரேட் பண்ணியிருக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த கார் சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா டெட்பூல் அண்ட் வூல்வரீன் நடுவில் ஒரு கான்வர்சேஷன் போகும். ஆனால் நம்ம டெட்பூல் அந்த கான்வர்சேஷனில் அவரோட ஃபேமிலியை காப்பாற்ற ஏன் வூல்வரீனோட ஹெல்ப் தேவைப்படுதுன்னு கிளியராக சொல்ல ட்ரை பண்ணுறாரு. பட் அது கடைசியில் இன்னொரு பிளட்டி ஃபைட்டை தான் முடியும் நினைக்கிறேன். பிகாஸ் போன ட்ரெய்லரில் இந்த கார் சீக்வன்ஸில் நம்ம டெட்பூல் ரத்த கலரில் ஒரு ஃபைட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது வேற யாரோட ஃபைட் பண்ணலை, நம்ம வூல்வரீனோட தான் அந்த ஃபைட் நடக்குதுன்னு தெளிவாக காமிச்சிட்டாங்க. அண்ட் அதே மாதிரி டெட்பூல் சரா மாதிரியாக டிவி ஏஜென்ஸை கொள்றாரு. இது ஏன் எனக்கு சுத்தமாக புரியல, மேபி டெட்பூல் கிட்ட ஆஃப் த மார்க் போய் அவரே டிவியை ப்ரூன் பண்ண போயிருக்கலாம். அந்த சமயத்தில் டெட்பூல் டிவி மெம்பர்ஸை கொள்ள துணிஞ்சிட்ட மாதிரி காமிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஷாட்டில் கெசாண்ட்ரா நோவா காமிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க எங்கேருந்து நடந்து வராங்கன்னு பார்த்தீங்களா, ஆட்மனோட ஸ்கல்லேருந்து நடந்து வராங்க.
அதே மாதிரி டெட்பூலோட அந்த சூட்டப் சீக்வன்ஸை காமிச்சு அதில் அடமடியம் ஸ்வாட்ஸை டெட்பூலுக்கு கொடுக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. லைக் அந்த கொடுக்குற ஒரு கையில் ஒயிட் கிளவா பார்த்தீங்களா, புரியல இது மிக்கி மவுஸை மீன் பண்ணி அது மூலிமா டிஸ்னியை கலாய்க்கிறாங்க நம்ம தலைவன். பட் நிறைய கெவின் ஃபீகே அண்ட் டிஸ்னி ஜோக்ஸ் இந்த படத்தில் இருக்க தான் போகுது, அது தெல்ல தெளிவாக தெரிய வருது. அதே மாதிரி டிவியை உள்ள வச்சு டெட்பூல் உள்ளூரின் ஏதோ ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ப்ராபபிளி சேம் ஃபேமிலி விஷயத்தை பண்ணுவார்னு நினைக்கிறேன், அப்படி இல்லைனா டிவியை சம்மந்தப்பட்ட ஏதோ விஷயமா இருக்கலாம். அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி கார் ஃபைட் சீக்வன்ஸை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா கெசண்ட்ரா நோவா தெளிவாக காமிச்சு டைலாக் பேச மாதிரி காமிச்சிருக்காங்க. லைக் வாய்ஸ் ஆர் சில்லின்னு சொல்கிறது மூலியமாக உள்ளூரின் அண்ட் டெட்பூல் தான் இந்த இடத்துல மீன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க ஆக்சுவலாக ப்ரொஃபஸர் எக்ஸோட ட்வின்னை தான் காமிக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இங்கே காமிக் எதிரோட ட்வின்னாகவே எடுத்துகிட்டு வர போகிறாங்களா, இல்லைனா இன்னொரு உலகத்தில் இருக்கிற ப்ரொஃபஸர் எக்ஸோட ஃபீமேல் வேரியன்ட்னு எடுத்துகிட்டு வர போகிறாங்களான்னு தெரியல. பட் அவங்க பவர்ஸ்லாம் தாரமாக தான் இருக்குது. லைக் இந்த ஷார்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அவங்க கையை அசைக்கிறது மூலியமாகவே உள்ளூரின் எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு தெளிவாக பார்க்கலாம். அண்ட் இந்த ஷார்ட்டில் ஜெயின் கோலையத்தை பார்க்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஜெயின் ஆண்ட்மேனோட ஸ்கல்லை காட்டுறாங்க. பட் அந்த இடத்துல இங்கே தெளிவாக பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பென்ஸை காட்டியிருப்பாங்க. லைக் லேடி டெஸ்ட்ரோக், அக்காசா, டாட்னு நிறைய பேர் காமிச்சிருப்பாங்க. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா இதே ஜெயின் ஆண்ட்மேனோட ஸ்கல்ல இருந்து தான் கெசண்ட்ரா நோவா வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி இவங்க எல்லாருமே அவங்களோட ஆளாக இருக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பேக்ரவுண்டில் இந்த காரை பார்த்தீங்களா, அடையாளம் தெரியுதா, ஆக்சுவலாக இது ரெட் ஸ்கல் யூஸ் பண்ண கார் தான் இங்கே உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்த சைடில் ஒரு கார் இருக்குது, இது எந்த மூவிக்கான ரெஃபரன்ஸ்னா ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் தான். ஆனால் ஃபாக்ஸ் யூனிவர்ஸஸ் எந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோருக்கான ரெஃபரன்ஸ் கிடையாது. அண்ட் ஓவரால் நிறைய எம்சியூ மூவிஸோட ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நாட் ஓன்லி ஃபாக்ஸ் எம்சியூ யூனிவர்ஸ் மட்டும் கிடையாது, அண்ட் எம்சியூ நியூஸ் மட்டும் கிடையாது, இருக்கிற ஒட்டுமொத்த மார்வல் யூனிவர்ஸில் இருக்க எல்லா ரெஃபரன்ஸையும் இந்த இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா டார்க் புல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, மீன்ஸ் அந்த யூனிவர்ஸ்க்கான டெட்பூலாக அந்த டார்க் புல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் நீங்கள் அந்த மேட்லாம் தாண்டி உள்ளூரனோட ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா என்னடா நடக்குதுங்கன்ற மாதிரி ஒரு வியர்டான ஃபேஸோட தான் பார்க்குறாரு, நல்லா இருக்குது. அண்ட் அதே மாதிரி இன்னொரு ஃபோர்த் வாலை பிரேக் பண்ணுற விதத்தில் நிறைய ஸ்லோ மோஷன் ஷார்ட்ஸ் இந்த மூவியில் இருக்குன்ற மாதிரி சொல்லி ஸ்லோ மோஷன் பண்ணுற நிறைய மூவிஸை கலைச்சிருக்காரு. அதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா ரீசெண்டாக வந்த ஜாக் ஸ்னைடரோட ரெபல் மூன் பார்ட் டூவில் நிறைய ஸ்லோ மோஷன் ஷார்ட்ஸ் இருக்கும், மேபி அதை மென்ஷன் பண்ணி கூட சொல்லியிருக்கலாம், வாய்ப்பு இருக்குது பிகாஸ் அது ரெட்ஃபுல் ஆச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த ஷார்ட்டில் யூஸ் பண்ணியிருக்க நிறைய மோட்டர் சைக்கிள் ஆனாலும் அந்த டேங்க் எல்லாமே கேப்டன் அமெரிக்கா மூவிஸில் யூஸ் பண்ண விஷயத்தை தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஷார்ட்டில் நம்ம கெசண்ட்ரா நோவா உள்ளூரினை போட்டு புரட்டி எடுக்கிறாங்க. லைக் எக்ஸ்மென் ஃபஸ்ட் பார்ட் மூவியில் எப்படி நம்ம மேக்னெட்டாக உள்ளூரினை போட்டு கண்ட்ரோல் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இங்கேயும் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ நான் முன்னாடியே சொன்னேன் இந்த எக்ஸ்மென் குரூப்பை கண்ட்ரோல் பண்ணுறது கெசண்ட்ரா நோவா தான். அண்ட் இந்த இடத்துல அது இன்னொரு வாட்டி கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. லைக் எல்லா எக்ஸ்மனையும் ஃபார்ம் பண்ணி ஒரு பேட் டீமை கிரியேட் பண்ண கூட செய்யலாம், அண்ட் அந்த விஷயத்தை உடைக்கிறது நம்ம டெட்பூல் அண்ட் உள்ளூரினா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய ஷார்ட்ஸில் எக்கச்சக்கமான ஈஸ்டருக்கு தெளிச்சு விட்டுருக்காங்க. கண்டிப்பாக அதை பற்றி டீட்டெயிலாக பேசினா இந்த வீடியோ ரொம்ப பெருசாக போகும், ஸோ இன்னொரு வீடியோ செப்பரேட்டாக அதுக்கு மேக் பண்ணுறேன். அண்ட் இதெல்லாம் தாண்டி உள்ளூரின் டெட்பூல் இந்த ஆண்ட்மேனோட ஜெயின் ஸ்கல்ல இருந்து ஜம்ப் பண்ணி டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட போர்ட்டலுக்குள்ள போகிறாங்க. பட் இந்த போர்ட்டலுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அதை ஜெயின் கோலியாத் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கு, அதுலேருந்து தப்பிக்குதான் இந்த மாதிரி ரெண்டு பேர் போகிறாங்க. அதே இடத்துல மெட்டாஃபோரிக்கலாக லெட்ஸ் ஃபக்கிங் கோன்னு சொல்கிறது மூலிமா எம்சியூவில் நான் வந்துட்டேன்னு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அண்ட் அதே மாதிரி ட்ரெய்லரோட கடைசி ஷாட்டில் பிளைன் லேடி கூட நம்ம டெட்பூல் உட்காந்து நிறைய கெவின் ஃபீக் ஜோக்ஸ் ப்ளஸ் டிஸ்னியை கலாச்சி பேசிகிட்டு இருக்காங்க. லைக் ஐ எம் கோன் பில்ட் அ ஸ்னோ மேன் சொல்கிறது மூலிமா ஃப்ரோசனை தான் டீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை தவிர இந்த ட்ரெய்லருக்கு முன்னாடி ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதில் டெட்பூல் உள்ளூரோட கிளாஸை பிடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ அப்படியே நீங்கள் ஃபஸ்ட் லோகன் படத்துக்கு ரிலீஸ் பண்ண போஸ்டரை பார்த்தீங்கன்னா இதே மாதிரி X23 உள்ளூரோட கிளாஸை பிடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் ஏதோ ஒரு பாயிண்ட்ல X23 நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன், பார்க்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது லாஸ்ட் ட்ரெய்லரில் சீக்ரெட் வாஸ் டீஸ் பண்ண மாதிரி இந்த மூவியோட எண்டிங் டேரக்டாக சீக்ரெட் வாஸோட கனெக்ட் ஆக அதிகமான வாய்ப்பு இருக்கு. லைக் போஸ்ட் கிரெடிட் சீனில் நிறைய கேமியோஸ் லைக் டோபி மெகரி அண்ட் இன்னும் நிறைய பேரை காமிச்சு கூட முடிக்கலாம், அதிகமான வாய்ப்பு இருக்கு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த ட்ரெய்லர் பற்றி என்ன நினைக்கிறீங்க, அதே மாதிரி இந்த டெட்பூல் அண்ட் வொல்வரின் மூவிக்கு எத்தனை பேர் வெற்றிமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம கமெண்ட் சொன்னால் நான் வேலை தரமான வீடியோஸ் வரைக்கும் டாட்டா, பை பாய்.